எதுவுமே பண்ணிக்க முடியாது. அப்படி எப்படி நினைச்சு பாத்தீங்களா? ஐயோ புட்டுக்குன்னு சவுண்ட் அடிச்சு. அதனால செருப்பு கழட்டி போட்டு சோத்தோட ஓடியான்ட்டேன். வண்டி ஆஃப் ஆகிடுச்சு பாத்தீங்களா? ஆஃப் ஆயிடுச்சு டப்புனு. அது போக மாட்டேங்குது பைக் இருக்கனால. ரேஸ் மட்டும் ஆயிருச்சுனா முறுக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு. ரேஸ் அந்த திருப்பி வந்திருப்பேன். நான் எத்தனை டைம் அப்படி வந்திருக்கேன். ரொம்ப பக்கத்தில் போயிட்டு ஆனால் ஆஃப் ஆகிடுச்சு. இன்னைக்கு நம்ம நேரத்துக்கு காற்று வேற ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. இங்கே வச்சு தானே பார்த்தேன். இப்போ தானே பார்த்தேன். காற்றுக்கிட்ட தானே பார்த்தேன். இப்போ கம்மியாக இருந்துச்சு. சரி போயெல்லாம் போயிட்டு அடிச்சுக்க நினச்சேன். பத்து ஸ்டெப் இருக்கு நம்ம அடிக்க. அவ்வளவுதான். இப்படி எட்டி வச்சா பத்து ஸ்டெப் தான் வரும். சும்மாரியா வண்டி ஏதாவது பண்ணிட போகுது. கலந்து வண்டி வந்து மேல போயிரும்ல. மேல இருந்தா போயிருக்கா ரோட்ல இருந்துச்சு. சவுண்ட் விட்டு வரீங்க இருக்குல்லையா? ரைட், அது வண்டியை முடிக்க விடாதீங்க. இறங்குறியா அப்படியே போய் சாமி காய் போ நினைக்கிறேன். அப்படியே வாங்க மெயின் ரோட்ல வாங்க. மெயின் ரோட்ல வாங்க. டார் ரோட்ல வாங்க. வண்டி எடுத்து வரீங்களா? இப்படி சீக்கிரம் வாங்க. பைக் வாங்க நிக்கிற மாமா. செருப்பு வாங்க. பத்து ஸ்டெப் ஆரண்டி மேல இருவா கீழே இறங்குமா? இப்ப எவனா வந்தா சொல்லுவான் அவங்களை யாரப்ப வெளிவர சொன்னோ? பார்சே மேல நிக்கிறாங்க. பார்சே மேல இருக்காங்க. ஒண்ணு செய்ய முன்னாள் போமா? முன்னாள் அது இறங்கிடுச்சுன்னா நம்ம ஓடிடுவோம். அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம ஓடுறதுக்குல பைக் ஏதாவது மீச்சு பிடிச்சினாயா? அப்படியா? அது பேசாம பாதுகாப்பா பைக் இருக்குது. அது முன்னால வச்சிடும். உயிர் இல்ல எனக்கு முன்னால இல்ல. முடிஞ்சு கதை. அக்கள்
குமார் வீட்ல இருந்து ஓடி சாப்பிட்டாங்க பா Pois.